how do I find if my phone is compromised or hacked? Okay, na pore edho theriyathana app install panniten but enakku therilla ina phone normal ta use aagudhu ana eppadi en phone kandupidikkiradhu appadina or basically paathina or moonu methods irukku. So normally paathina unga phone green or 80% irukum or 5 nimisham 10 nimisham kalichu 40% 30% green koriyum. So idoda reasons paathinga appadina உங்களுக்கு வந்து எக்ஸசிவாக உங்கள் பேட்டரி ட்ரெயினிங் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த உங்கள் உங்கள் டேட்டா எல்லாம் அப்லோட் ஆகி டவுன்லோட் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது. ஸோ டிரான்ஸ்மிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி குறையும் ஆர் உங்கள் ஃபோனோட ஹார்ட்வேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரும். ஆர் உங்கள் திடீர் நீங்கள் போஸ்ட்பெயில் இருந்தீங்க இல்லை ஒரு மெயில் சர்வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், இந்த பில் இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கார்டை ஏதாச்சும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் நம்பர்ஸ் அன்னோன் நம்பர்ஸ்க்கு ஒரு என்கிரிப்ட் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு அன்னோன் அன்னோன் புரியாத மெசேஜாகவோ உங்கள் நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் நிறையா போகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக என்கிரிப்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பாங்க பல பேருக்கு. ஸோ இது வந்து மூணு பேசிக் இண்டிகேஷன்ஸ். இது வச்சு நீங்கள் ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் இருந்து இருந்துச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா எய்தர் உங்கள் பேட்டரி லைஃப் பாருங்கள், இல்லைனா உங்கள் நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். வேறு எதுவும் வழிகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை செக் பண்ணி பாருங்கள். இஃப் எவ்ரி திங் கோஸ் குட் ஸ்டில் உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ஃபோனை கம்ப்ளீட்டாக ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, ஃபேக்டரி செட் பண்ணிவிடுங்க, இரேஸ் பண்ணிவிடுங்க. மேக் ஷூர் உங்களுக்கு பேக்கப்லாம் எக்ஸாக்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் ரீஸ்டோர் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் தஸ் அ ஃப்ரெஷ் ஃபோன். ஓகே, இப்போ ஒரு புது ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் உங்கள் ஃபோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ நம்பர்ஸ் இருக்கும். சிங்கிள் ஃபோன்னா ஒன்று, டபுள் டுவெல் சிம்னா உங்களுக்கு ரெண்டு ஐஎம்ஏ நம்பர் இருக்கும். இமீடியட்டாக அதை செப்பரேட்டாக நோட் பண்ணிக்கங்க, உங்கள் மெயிலில் கூட டிராஃப்டில் சேவ் பண்ணி வச்சுங்க, வேறவர் யூர் ஏபிள் டு ஆக்சஸ் சேர்த்து வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னா ஃபைன் மை டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவில் ப்ரீவியஸ் காமிச்சதில் உங்களுக்கு ஃபைன் மை டிவைஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதுலையுமே உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், செட்டிங் செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷனில் போனீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ். இது ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரியல் டைம் லொக்கேஷன் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்பப்போ. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலேருந்து சென்னை போகிறீங்க இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க ஆர் ஃப்ரம் டெல்லியிலேருந்து சென்னை வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து மிஸ்ஸிங் யுவர் மொபைல் அப்படின்னா உங்கள் வெப்பில் லாகின் பண்ணி நீங்கள் ஃபைன் மை டிவைஸ் அந்த லிங்க் அதுவும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா அதில் லாகின் பண்ணும்போது உங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கடைசியாக ஃபோன் எங்கே ஆக்டிவாக இருந்தது எந்த லொக்கேஷன் இருந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். அதுலேயே நீங்கள் அலாம் கிளிக் பண்ணலாம். ஸோ அலாம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேக்கில் இருந்தது பட் நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணல செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுலேயே. ஆர் அந்த ஃபோனை வந்து ஸ்க்ரீன் லாக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் யாராச்சும் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸோட ஸ்க்ரீன்ஷாட் அவங்க லொக்கேஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டை எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் இது எல்லாம் பார்க்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து ஃபைன் மை டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஐஃபோன் அப்படின்னா ஃபைன் மை ஐஃபோன் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஸோ பின் ஆர் பேட்டர்ன் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு திறந்த வெளி புத்தகம் என்னோட டேட்டா யார் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. பேசிக் ஃபோன் நீங்கள் வச்சுக்கங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இட் பி மச் மோர் சேஃபர். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி நிறைய பேர் டேட்டாவும் அதில் இருக்குது. நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டா மட்டும் இருந்தால் கூட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. பட் அதர்வைஸ் அதர் டேட்டாஸ் ஆர் காம்ப்ரமைஸ்ல. ஸோ எதுக்கு அவங்க டேட்டாவும் நீங்கள் லீக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அ செக்யூரிட்டி இன் யோர் ஃபோன். அதே மாதிரி இன்ஃபோ அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் லொக்கேஷன் கியர் ஐகான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்போது நீங்கள் இதிலே உங்களுக்கு டீடெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் நேவிகேட் பண்ணி ஐ கிங் கேன் ஹாவ் அ லுக் அட் இட். எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு ஒரு ஐஃபோன். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே இன்ஃபர்மேஷன் ஒரு டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் வந்து உங்கள் ஃபோன் என் கையில் கிடைக்குதுன்னா அதில் ஃபார் எமர்ஜென்சி கான்டாக்ட் ஸோ ஸோ நம்பர் அப்படின்னு போடுறீங்க. ஸோ அப்போ நான் வந்து இந்த நம்பரை பார்த்துட்டு இந்த ஃபோன் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்து கால் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் பி அ வயபிள் மெத்தட் ரேதர் தென் நான் எனக்கு இங்கே லாக் போட்டிருக்கீங்க ஓப்பன் பண்ணவும் தெரியாது இப்போ நான் போலீஸில் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அவங்களை எப்போ ட்ரேஸ் பண்ணி எப்போ ஐஎம்ஏ ட்ராக் பண்ணி அடுத்து எப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறதுல ஒன் மந்த் 2 மந்த் ஆயிரும் மேபி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு இன்ஃபோ ஒரு ஆட் பண்ணிவிடுங்க. இட் இஸ் பாசிபிள் இன் போத் ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் அஸ் ஐஓஎஸ் இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுற கூட யூ கேன் மேபி ஹாவ் அ பெட்டர் பிக்சர். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் கேப் விட சொல்லலாம் ஆண்ட்ராய்டில்.
ஃபேஸ் டைம்லேயே உங்களுக்கு ஐ மீன் ஆப்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி இல்லை மொபைல் பின் தப்பாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் லாக் ஆயிடும். இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் லாக் வாட்ச் தேர்ட் ஐ அண்ட் இன்ட்ரூடர் ஆப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போஸ் நான் ஒரு 3 times தப்பாக டைப் பண்ணிட்டேன்னா என் ஃபேஸ் நம்ம ஆக்சுவலாக ஃபோனை பார்த்து தான் நம்ம ஸ்க்ரீனை இது பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் கேம் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும் அண்ட் நம்ம லொக்கேஷன் ப்ளஸ் லைவ் ட்ராக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதா இட்ஸ் ஆக்சுவலி ரெக்கமெண்டட். அதே மாதிரி இப்போ பேமெண்ட் ஆர் ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 2-factor authentication எனேபிள் பண்ணுறது பெஸ்ட். அந்த ஆப்லேயே இன்ஆப் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆப்ஸில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பின்லாக்கே கேட்கும். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. 2-factor authentication என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி மாதிரி தான், சம்திங் லைக் அன் 1 minute எக்ஸ்பயர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அதே மாதிரி ஆல்வேஸ் பேக்கப் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்போ ஃபோன் வந்து இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துடுறாங்க, பட் இட் இஸ் ஃபைன். ஃபோனுக்குமே நீங்கள் இட்ஸ் ரெக்கமெண்டட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு 1 week முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த 1 week கழிச்சு உங்கள் ஃபோன் என்ன டேட்டா நிறைய ஆட் ஆயிருக்கும், ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபோன் கான்டாக்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது சம்திங் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும், அந்நேரத்தில் உங்கள் ஃபோன் மிஸ் ஆகுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு அக்சசிபிளாக டிஸ்பிளே போயிடுச்சுனால ஃபோன் ரீட் பண்ண முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி கேஸஸில் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். லேட்டஸ்ட் பேக்கப் உங்களுக்கு லைவாக எடுத்துகிட்டே இருக்கும்.